வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் லதா செல்லமுத்து. முஸ்லிம் அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது நோன்பு பெருநாள் வாழ்த்துகள். நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை பள்ளி வாசலில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தொழுகையுடன் தொடங்கினர். காலையில் 1000-க்கும் அதிகமான முஸ்லிம்களுடன் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷா கோலாலம்பூர் தேசிய பள்ளி வாசலில் நடத்தப்பட்ட சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டார். பேரரசியார் துங்கு அசீசா அமீனா மைமூனா இஸ்கண்டாரியாவும் தேசிய பள்ளி வாசலுக்கு வருகை புரிந்தார். பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது, பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முஜாஹித் யூசுப் ராவா, உள்துறை அமைச்சர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின், பொருளாதார விவகார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அஸ்மின் அலி ஆகியோரும் இத்தொழுகையில் கலந்து கொண்டனர். துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலும் தேசிய பள்ளிவாசலுக்கு வருகை புரிந்தார். நோன்பு பெருநாள் தொழுகைக்கு பின்னர் பேரரசர் தொழுகையில் கலந்து கொண்ட முஸ்லிம் அன்பர்களுடன் கைகுலுக்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். பேரரசர் தம்பதியர் இஸ்தானா நகாராவில் நோன்பு பெருநாள் விருந்து உபசரிப்பை நல்கினர். அமைச்சரவை உறுப்பினர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அயல்நாட்டு தூதர்கள் ஆகியோர் அந்த விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டனர். காலை மணி 10:00 தொடங்கிய இந்த விருந்து உபசரிப்புக்கு முன்னதாக ஸ்ரீ மகோத்தா மண்டபத்தில் பிரதமர் துன் டாக்டர் மகாதீரும் அவரது துணைவியார் துன் டாக்டர் சித்தி ஆஸ்மா மொஹமத் அலியும் பேரரசர் தம்பதியரை மரியாதை நிமித்தம் சந்தித்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டனர். பின்னர் அவர்கள் விருந்தினர்களுடன் விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேரரசர் தம்பதியர் விருந்தினர்களுடன் அளவலாவினர். இந்த விருந்து உபசரிப்பில் கத்துபாட், லெமாங், சத்தே, டோடோல் போன்ற நோன்பு பெருநாள் சிறப்பு உணவு பதார்த்தங்களை தவிர்த்து இங்கு வைக்கப்பட்டிருந்த உள்நாட்டு சமையல்காரர்களின் தயாரிப்பிலான பல வண்ணங்களையும் வடிவங்களையும் கொண்ட 15 வகை கேக்குகள் பார்ப்போரின் கவனத்தை ஈர்த்தன. பக்காத்தான் ஹராப்பான் ஆட்சியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சில நடவடிக்கைகள் அனைத்து மலேசியர்களுக்கும் மனநிறைவை அளிக்கவில்லை என்றால் அதற்காக தாம் மன்னிப்பு கோருவதாக பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். எனினும் இதுநாள் வரை நாட்டில் பேணி காக்கப்பட்டு வரும் அமைதியும் வளப்பமும் நிலைத்திருக்க தாம் இறைவனிடம் பிரார்த்திப்பதாக அவர் சொன்னார். புத்ராஜயாவில் இன்று காலை தொடங்கி நடைபெற்ற பிரதமர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களின் நோன்பு பெருநாள் பொது உபசரிப்பில் பள்ளின மக்கள் கலந்து கொண்டனர். இந்த சூழல் எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என துன் டாக்டர் மகாதீர் முகமது கேட்டுக்கொண்டார். நாம் அமைதியான சூழலில் வாழ்கிறோம். பள்ளின மக்களின் பண்டிகைகளை வேற்றுமையின்றி ஒன்றாக கொண்டாடுகின்றோம். இந்த ஒற்றுமையும் வளப்பமும் தொடர வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார். நோன்பு பெருநாள் பொது உபசரிப்பில் கலந்து கொண்ட மக்கள் முன்னிலையில் துன் டாக்டர் மகாதீர் முகமது உரையாற்றினார். அமைச்சரவை உறுப்பினர்களும் மக்களும் ஒன்று சேர்ந்து பெருநாட்களை கொண்டாடும் கலாச்சாரம் என்றென்றும் மலேசியாவுக்கே உள்ள தனி சிறப்பு. அதிலும் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்துக்கு வருகை புரியவும் அமைச்சரவை உறுப்பினர்களை நேரில் சந்திக்கவும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஒரே நாடு மலேசியா. அந்த தனி சிறப்பு இன்றைய இந்த நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் போது மீண்டும் உலக மக்களின் கவனத்தை பெற்றது. புத்ராஜயா ஸ்ரீ பிரடனாவில் நடைபெற்ற அமைச்சரவையின் ஏற்பாட்டிலான நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுடனான சந்திப்புடன் நிருபர் சூர்யா சம்பத். மணி 10:00 தொடங்கி மாலை மணி 4:30 வரையிலான பொது உபசரிப்பில் கலந்து கொள்வதற்காக அதிகாலையிலேயே மக்கள் ஸ்ரீபிரடன வளாகத்தில் திரள தொடங்கிவிட்டனர். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பது என்பது இவர்களுக்கு ஒரு சுமையாகவே தெரியவில்லை. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வரிசையில் நின்று ஸ்ரீபிரடன இல்லத்துக்குள் இருந்த பிரதமர் தம்பதியருக்கும் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவையும் புரிந்துணர்வையும் மேலோங்க செய்யும் நிகழ்ச்சியாக இந்த பொது உபசரிப்பு அமைந்திருந்தது.
குறிப்பாக 93 வயது பிரதமர் டாக்டர் மகாதீரை நேரில் காண வேண்டும் என்ற ஆவலுடன் இங்கு வந்தவர்கள் பலர். அவரை பார்த்தவுடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட மக்கள் நாட்டை மறுசீரமைக்க அயராது பாடுபடும் டாக்டர் மகாதீருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அமைச்சரவையின் நோன்பு பெருநாள் உபசரிப்பில் பலமுறை கலந்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, முதல் முறையாக வருகை புரிந்திருந்தாலும் சரி, இக்கொண்டாட்டம் மறக்க முடியாத இனிமையான தருணமாகவே அமைந்தது என்கின்றனர் வருகையாளர்கள். குடும்பத்தோட வந்து ஒரு ஓப்பன் ஹவுஸ்க்கு வந்து பிரதமரோட ஓப்பன் ஹவுஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். அதாவது பிரதமரோட ஒரு அறிவுரையை கொண்டாடுறதே ஒரு ஸ்பெஷலு. ரெண்டாவது என்னன்னு கேட்டாக்க, புது கவர்மெண்ட், அப்புறம் இங்கே நம்ம பார்க்குறப்ப பழையன மக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து இந்த ஒரு அரிரையை வந்து குடும்பத்தோடு கொண்டாடுறதுக்கு இங்கே ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வருஷம் என்னையே அறியாமல் ஒரு ஆசை ஆர்வம், மலேசியாவில் எல்லோரும் ஒன்று சேருவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வந்து டோர் டோர். இதான் மொதல் வாட்டி இவன் போகிறதா? சரி, இந்த வாட்டி ரேடியோலாம் சொன்னாங்க, அதான் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போகணுட்டு வந்தோம் ஃபேமிலியோட. நான் வருஷம் வருஷம் வந்ததில்லை, இந்த வருஷம் கொஞ்சம் புதுமையாக இருக்குது. உடனே நம்ம துண்ணை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் இன்றைக்கி ஃபேமிலியை கூட்டுட்டு சிரம்பாலேருந்து நான் வந்திருக்கிறேன். ரொம்ப முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் சைட்டு, அப்புறம் மற்றவங்களாம், அப்புறம் வேலை செய்கிற இடத்துல பணிபுரிகிற இடத்துல, மற்றபடி என் கூட பள்ளியில் பயின்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வருகையாளர்கள் தங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நோன்பு பெருநாள் உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மலேசியா என்பதை பிரதமரும் அமைச்சரவை உறுப்பினர்களும் இணைந்து நடத்திய நோன்பு பெருநாள் பொது உபசரிப்பு மெய்ப்பித்திருக்கிறது. இன்றைய பொது உபசரிப்பு பல்லின மக்கள், அயல்நாட்டு தூதர்கள், வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் உட்பட 50,000 அதிகமானோரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மலேசியர்களின் பாரம்பரிய உணவு வகைகள், கலைப்படைப்புகள் ஆகியவை வருகையாளர்களின் நாவுக்கும் கண்களுக்கும் விருந்தாய் அமைந்தனர். பிரதமர், அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் ஆகியோரை பொதுமக்கள் நேரடியாக சந்தித்து தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து நோன்பு பெருநாள் குதூகலத்தை பகிர்ந்து கொண்டனர். புத்ராஜயா காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீபிரடானாவிலிருந்து ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் சூர்யா சம்பத். நாடு முழுவதும் நோன்பு பெருநாள் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. 3,000 அதிகமான முஸ்லிம் அன்பர்களுடன் ஜொஹூர் சுல்தான், சுல்தான் இப்ராஹிம், சுல்தான் இஸ்கண்டா, சுல்தான் அபுபாக்கா பள்ளிவாசலில் நோன்பு பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டார். காலை 8:30 பள்ளி வாசலுக்கு வந்த சுல்தான் இப்ராஹிமை மாநில மந்திரி பசார் டாக்டர் ஷஹருடீன் ஜாமாலும் அமைச்சரவை உறுப்பினர்களும் வரவேற்றனர். பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் உட்பட பலரும் இந்த தொழுகையில் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின் ஜொஹூர் சுல்தானும் அரச குடும்பத்தினரும் பள்ளி வாசலுக்கு வந்திருந்த முஸ்லிம் அன்பர்களுடன் கைகுலுக்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனிடையே நோன்பு பெருநாள் தொழுகைக்கு பின்னர் நக்ரி சம்பிலான், யங் டி பர்துவான் பசார், துவான்கு முஹரிஸ் அல் மர்ஹூம், துவான்கு முனாவிர், ஸ்ரீமனாந்தி அரண்மனையில் பொது உபசரிப்பை நடத்தினார். வந்திருந்தவர்களுக்கு ரெண்டாங், கத்துப்பாட் என பல வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன. இனம், சமயம், வயது பேதமின்றி 5,000 அதிகமான மக்கள் இவ்விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டனர். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான நோன்பு கடமையை முடித்து ஷவால் முதல் நாளான இன்று உலகெங்கும் வாழும் முஸ்லிம்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடி வருகின்றனர். இல்லாதவர்களுக்கு உதவும் மாண்பை மனித குலத்திற்கு போதிப்பதாலேயே இதனை ஈகை திருநாள் என்றும் போற்றுகிறோம். இறைவன் அருளிய பெருநாள், இன்பம் நல்கும் திருநாள் என்றே இன்றளவும் கொண்டாடப்படுகின்றது. ஸ்லாங்கோ குவலகுபு பாருவில் உள்ள அப்துல்லா உமி கல்சோம் குடும்பத்தினர் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் விவரங்களுடன் பால் சுப்பிரமணியம் நாராயணன். பெருநாள் அன்று அதிகாலையிலேயே எழுந்து வீட்டில் உள்ள ஆண்கள் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்றனர். வீட்டில் உள்ள பெண்களோ குழந்தைகளை தயார் செய்ததோடு பெருநாளுக்கு வேண்டிய உணவு வகைகளை தயார் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டனர். வீட்டிற்கு வந்த விருந்தினர்களையும் நண்பர்களையும் இன்முகத்துடன் வரவேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி அன்பை பரிமாறிக்கொண்டனர்.
அந்த 1 month ஃபர்ஸ்ட் திங் எடுத்து ஒரு செலிப்ரேஷனாக தான் நம்ம பார்ப்போம். லைக் எல்லா சொந்தக்காரங்களும் மீட் பண்ணுவோம், எல்லா சொந்தக்காரங்க வீட்டையும் நம்ம விசிட் பண்ணுறதுக்கு போவோம். காலையில் எப்பொழுதும் பெருநாள் தொழுவை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த டைமில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கா வீடு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க எப்பொழுதும். முஸ்லிம்களின் புனித மாதமாகிய ரமலான் முழுவதும் வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோன்பின் அடிப்படை நோக்கமன்று. மாறாக இறைவன் மீது முழுமையாக பற்று வைத்தலும் அடுத்தவருக்கு கொடுப்பதுமே உண்மையான நோக்கமாகும். அவ்வாறு பிறருக்கு கொடுத்து உண்ணும் போது நோன்பின் உண்மையான நோக்கத்தை அடைவதோடு அதில் தன்னிகரற்ற மகிழ்ச்சி இருப்பதாக கூறுகின்றார் அப்துல்லா. ஒரு அல்லவனுக்கு பயந்து ஒரு 11 மாதம் வந்து நல்லா சாப்பிட்டு இருந்து 1 மாதம் வந்து நல்லா நோன்பு இருந்து தொழுவி திராவி தொழுவி எல்லாம் இருக்கிறோம். இன்னும் ஏழைங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி செய்யணும். பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒன்று பகிச்சிக்காமல் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உதவி செய்யணும். அது வந்து செய்யணும், நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும், ஏழைங்களுக்கெல்லாம் செய்யணும். இயல்பு நாட்களில் அனைவரும் வேலை காரணமாக சந்தித்துக் கொள்வதோ ஒன்றாக அமர்ந்து உணவு உண்பதோ அரிதாகிவிட்டது. ஆனால் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணும் போது மகிழ்ச்சிக்கு அளவில்லை. சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் பேரப்பிள்ளைங்க, அக்கா விட்டு பிள்ளைங்க, அண்ணா விட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க எல்லாமே. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களை எல்லாம் வருஷம் வருஷம் இப்படி தான் அங்கே தான் கூடியதான் இருப்பாங்க. காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு சமையல் வெள்ளம் செய்வோம், செம்மை வீட்டில் அப்புறம் தோட்டம் செய்வோம், பொசார் எல்லாம் செஞ்சு வச்சுருவோம். அப்புறம் எல்லாம் ஆள் வருவாங்க, நிறைய ஆள் வருவாங்க, ஒரு 100 பேர்த்துக்கு மேலே வருவாங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்போம். கத்துப்பாட் இலை பின்னலில் ஒற்றுமையை காண்கின்றோம். ஈகை திருநாள் குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் சங்கமமாகவும் பூமி பந்தெங்கும் மனிதனேயும் மலரும் திருநாளாகவும் அமைந்துள்ளது. 1 மாத காலமாக இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் அடிபணிந்து பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து முஸ்லிம் அன்பர்கள் நோன்பு கடமையை நிறைவேற்றிய மகிழ்ச்சியிலும் களிப்பிலும் ஈகை திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான நோன்பு கடமையை செவ்வனே நிறைவேற்றிய மகிழ்ச்சியில் ஈகை பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் இஸ்லாமிய அன்பர்களுக்கு ஆர்டிஎம் தமிழ் செய்தி பிரிவின் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் பால் சுப்பிரமணியம் நாராயணன். சொந்த ஊர்களில் பெருநாட்காலத்தை கொண்டாடும் இன்பம் வேறெங்கும் கிடைக்காது. எனினும் நாட்டுக்காக அயல் நாடுகளில் கடமையாற்றும் பணியாளர்களுக்கு அந்த இன்பத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு இல்லாமலேயே போகிறது. ஐநாவின் கீழ் லெபனானில் பணியாற்றும் மல்பாட் அமைதி காப்பு குழுவைச் சேர்ந்த மலேசிய ராணுவ வீரர்களின் நிலையும் அதுவே. லெபனானில் மல்பாட் அமைதி காப்பு குழுவில் பணியாற்றும் மலேசிய ராணுவ வீரர்களுக்கு தற்காப்பு அமைச்சர் முகமது சாபுவின் வருகை பெருநாள் குதூகலத்தை ஏற்படுத்தியது. அக்குழுவில் பணியாற்றும் வீரர்களுக்கு மலேசிய ராணுவ படை ஏற்பாடு செய்த நோன்பு பெருநாள் அன்பளிப்புகளை அமைச்சர் வழங்கினார். நேரம் காலம் பாராமல் நாட்டுக்காகவும் உலக அமைதிக்காகவும் பணியாற்றும் இவர்களது கடமை உணர்வும் தியாகமும் பாராட்டுக்குரியது என அமைச்சர் தெரிவித்தார். இந்த அலுவல் பயணத்தில் நிதி அமைச்சர் லிம் தரைப்படையின் துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் டத்தோ அசாகாயா பின் அப்துல்லா, பாதுகாப்பு உளவு பிரிவின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் டத்தோ ஷேக் மோசின் பின் ஷேக் அசான், கூட்டுப்படை தலைவர் மேஜர் ஜெனரல் டத்தோ ஜுல்காப்ரி ரஹ்மான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நடப்பு அரசாங்கத்தை வீழ்த்த இன சமய விவகாரங்களை ஒரு கேடயமாக பயன்படுத்த வேண்டாம். அனைத்து தரப்புக்கும் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் அந்த நினைவுறுத்தலை வழங்கியுள்ளார். மக்களின் ஆதரவை திரட்ட நிறைய நல்ல வழிகள் உள்ளன. அதனை விடுத்து நாட்டின் அமைதியையும் இன ஐக்கியத்தையும் சீர்குலைக்கக்கூடிய அணுகுமுறைகளை கையாள வேண்டாம் என துன் டாக்டர் மகாதீர் கேட்டுக்கொண்டார். மக்களுக்கு இடையிலான ஒற்றுமை தொடர்ந்து வலுப்பெற வேண்டும். அந்த ஒற்றுமையை நிலைநிறுத்த பக்கத்தான் ஹராப்பான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் கூறினார். சிரிபர்டானாவில் ஆர்டிஎம்க்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் பிரதமர் இவ்விவரங்களை தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் புதிய தலைவராக லத்தீஃபா பிபி கோயாவை நியமிக்கும் முடிவை தாமே செய்ததாக பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். அந்த முடிவு குறித்து தாம் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் விவாதிக்கவில்லை எனவும் அவர் சொன்னார்.
லத்தீஃபா நேர்மையானவர், உண்மையை நிலைநாட்ட போராடும் குணம் படைத்தவர். அதனால் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் புதிய தலைவராக தாம் அவரை தேர்வு செய்ததாக பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெளிவுபடுத்தினார். அது தமது முடிவு எனவும், அது குறித்து அமைச்சர்களுடன் தாம் விவாதிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் பல தரப்பினரின் கருத்துகளையும் கண்ணோட்டத்தையும் செவிமடுத்த பின்னர் சொந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தாம் அந்த முடிவை எடுத்ததாகவும் பிரதமர் சொன்னார். From outside, it's not a monopoly of any post in the country. It's not always that we only appoint people who are number two, number three, and all that. We have a right to approve anybody that we think is fit. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது ஷுக்ரி அப்துல்லாவின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதம் நிறைவடையும் வேளை, அதற்கு முன்னரே அவர் பதவி விலகினார். அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் முதலாம் தேதி தொடங்கி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் புதிய தலைவராக லத்தீஃபா பிபி கோயாவின் நியமனம் அமலுக்கு வருகின்றது. லத்தீஃபாவின் நியமனம் பாக்காத்தான் ஹராப்பானின் தேர்தல் கொள்கை அறிக்கைக்கு எதிரானது என கூறப்படுவது தொடர்பில் பிரதமர் இவ்வாறு கருத்துரைத்தார். ஊழல் தடுப்பு ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து கு அடிலான் கட்சியில் இருந்து லத்தீஃபா பிபி கோயா வெளியேறினார். அதே சமயம் லாயர்ஸ் ஃபார் லிபர்டி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பதவியையும் அவர் துறந்துள்ளார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஒப்ஸ்லாமாட் 15 சாலை பாதுகாப்பு சோதனை நடவடிக்கை. கடந்த 7 நாட்களில் 11,927 சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. அவ்விபத்துகளில் 120 பேர் உயிரிழந்ததாக அரச மலேசிய போலீஸ் படையின் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் டத்து அஸ்மாவத்தி ஹமாட் தெரிவித்தார். அதிகமான சாலை விபத்துகள் நிகழும் மாநிலமாக ஸ்லாங்கூர் உள்ளது. அம்மாநிலத்தில் 3,429 சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. அடுத்த நிலையில் ஜொஹூரில் 1,828 சாலை விபத்துகளும், கோலாலம்பூரில் 1,535 சாலை விபத்துகளும், பினாங்கில் 1,034 சாலை விபத்துகளும் நிகழ்ந்துள்ளதாக டத்தோ அஸ்மாவத்தி ஹமாட் கூறினார். நாடு தழுவிய நிலையில் 1,162 இடங்களில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 1,70,965 குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அவசர சாலையில் பயணிப்பது, இரட்டை கோடுகளில் முந்தி செல்லுதல், கை தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டு வாகனத்தை செலுத்துதல், வேக கட்டுப்பாட்டை மீறுதல், சமிஞ்சை விளக்குகளை பின்பற்றாதது, பாதுகாப்பற்ற நிலையில் வாகனங்களை முந்தி செல்வது ஆகிய 6 முதன்மை குற்றங்களை குறைக்கும் நோக்கில் ஒப்ஸ்லாமாட் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. ஜொஹூர் மர்சிங் ஜலான் ஜமாலுவாங் சுங்கை அம்பாட் சாலையில் 5 குடும்ப உறுப்பினர்கள் பயணித்த பிரடுவா மைவி ரக கார் விபத்துக்குள்ளானது. காலை மணி 7:30 வாக்கில் நிகழ்ந்த அவ்விபத்தில் 8 வயது சிறுமி மரிசா அஸ்ஸாரா மஸ்லான் படுங்காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பிரடுவா மைவி காரில் பயணித்த சிறுமியின் தாயார் கடுமையான காயங்களுக்கு இலக்கானார். அவரது தந்தையும் இரு சகோதரர்களும் சிராய்ப்பு காயங்களுடன் உயிர் தப்பினர். பினாங்கில் இருந்து ஃபெல்டா திங்காரோவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இத்துயர சம்பவம் நிகழ்ந்தது. இச்சிறுமியின் தந்தை செலுத்திய கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் தடம் புரண்டதாக மர்சிங் தீயணைப்பு மீட்புப் படையின் நடவடிக்கை அதிகாரி அன்வார் ஹுசேன் தெரிவித்தார். ஜொஹூர் கோத்தா திங்கி தஞ்சோங் பாலாவ் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆடவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அப்பகுதியில் இருந்த சுற்றுப்பயணிகள் 44 வயது ஆர் ரமேஷின் சடலத்தை கரைக்கு கொண்டு வந்தனர். 20 வயது அருண், 38 வயது பவானி ஆகிய உறவினருடன் சற்று ஆழமான பகுதியில் ரமேஷ் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் மூவரும் நீரில் மூழ்க நேரிட்டது. அச்சமயத்தில் தன்னுடன் குளித்துக் கொண்டிருந்த இரு உறவினர்களையும் ரமேஷ் காப்பாற்றினார். ஆனாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக பண்டார் பினாவார் தீயணைப்பு மீட்புப் படை நடவடிக்கை பிரிவு அதிகாரி அப்துல் ரஹீம் அப்துல் ரானி தெரிவித்தார்.
கலை, கலாச்சாரம், மொழி ஆகியவற்றில் ஒருமைப்பாட்டை கொண்டுள்ள மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு அணுக்கப்படுவதற்கு வாணிபம் முக்கிய ஒத்துழைப்பாக அமைந்துள்ளது. இந்திய மலேசிய வாணிப உறவை பறைசாற்றும் ஒத்துழைப்புகளில் ஒன்று அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் ஏற்பாட்டிலான குளோபல் இந்தியன் பெஸ்டிவல் வர்த்தக பெருவிழா. 17வது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அவ்விழாவை நீர் நில இயற்கை வள அமைச்சர் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். ஆசிய இந்திய வர்த்தக பெருவிழா என்ற தனிச்சிறப்பை கொண்டுள்ள குளோபல் இந்தியன் ஃபெஸ்டிவல் விற்பனை விழா மிட்வேலி பேரங்காடியின் கண்காட்சி தளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்விழா நேற்று மாலையில் அதிகாரப்பூர்வமாக தொடக்க விழா கண்டது. யார் யார் வந்து இப்ப வந்து சொந்தமாக வருமானம் வந்து கூட வரணும் என்று சொல்லி ஒரு ஒரு சின்ன வழியில் இந்த மாதிரி பிஸ்னஸ்ல இறங்கினாக்க இதான் ஒரு முத முதலாக வந்து பார்த்து என்ன இருக்குன்னு கண்டுகிட்டு அதுக்கப்புறம் எப்படி அவங்க அவங்க வந்து இது முன்னேறி கொண்டாட போறாங்கன்ட்டு ஒரு நல்ல வழிதான் இது. இம்முறை இந்த விற்பனை விழாவில் 290 கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் வர்த்தகர்களோடு தமிழ்நாடு, மும்பை, பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர் என இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து வந்துள்ள வர்த்தகர்கள் பொருட்களை விற்பனை செய்கின்றனர். மலேசியாவில் வாழும் பல இன மக்களிடையே இந்தியர்களின் கலை கலாச்சாரம் சார்ந்த பொருட்களை விற்பதற்கான வாய்ப்பை இந்த விற்பனை விழா ஏற்படுத்தி தருவதாக அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை செயல்முறை அதிகாரியுமான ஜகாராவ் சிமான்சா தெரிவித்தார். ரொம்ப பேர் வந்து ஷாப் திறக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட், ஏன்னா காஸ்ட் வந்து ரொம்ப குறையா இருக்கு. அதுதான் டிஜிட்டல் எக்கனாமியில் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க வந்து இங்கே வந்து அவங்க சோர்ஸ் ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போச்சு. என்ன கவர்மெண்ட் ஏஜென்சியில் இந்தியாவிலேருந்து மோஸ்ட் ஆஃப் தேம் தே ஆர் ஹியர். ஸோ இது வந்து ஈஸி ஃபார் லாங் டேர்ம் அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆடைகள், அணிகலன்கள், பூஜை பொருட்கள், அலங்கார பொருட்கள் என கண்கவரும் பல பொருட்களை ஓரிடத்தில் வாங்கிக் கொள்ள முடிவதால் இந்த விற்பனை விழா ஆண்டுதோறும் மக்களிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. எங்களுக்கு நல்லா இருக்கு. நாங்கள் வருஷம் வருஷம் வந்து புதுசாக ப்ரோமோட் பண்ணி நாங்கள் செய்கிறனால சாம்பிள் கொடுக்கறதுனால எங்கள் ப்ராடக்ட் வெளியே நல்லா ஆதரவு இருக்கு. மலேசியாவில் வந்து நாங்கள் பார்த்தோம், எல்லாரும் வந்து வாங்குறாங்க. குட் ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல ப்ரைஸில் கிடச்சா அவங்க வாங்குவாங்க, கட்டாயமாக வர்றாங்க. நாங்கள் ஒரு 6 வருஷமாக வந்துட்டு இருக்கோம் இங்கே. இங்கே உள்ள பொருட்கள்லாம் வந்து எஸ்பெஷலி தோடுங்க, செட்டுங்க, துணிமணி எல்லாம் ப்ரைஸ்லாம் ரீசனபிளாக இருக்குங்க. இந்தியன்ஸோட ஐ மீன் கேர்ள்ஸோட திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது, ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் திங்ஸ்லாம் வாங்கலாம். ஸோ எக்ஸசரிஸ், மேக்கப் செட் லைக் தட். இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கி June 9ஆம் தேதி வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை இந்த விற்பனை விழா நடைபெறும் வேளை வருகையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக கலை நிகழ்ச்சிகளும் படைக்கப்படுகின்றன. Perlindungan Nasional B40 atau My Salam adalah skim yang menawarkan perlindungan takaful kepada golongan B40. Skim ini memberi manfaat pendapatan gantian sekiranya mereka sedang menjalani rawatan di hospital. Ianya merangkumi manfaat perlindungan 36 penyakit kritikal sebanyak RM8,000 serta manfaat allowance hospital harian sebanyak RM50 sehari sehingga 14 hari setiap tahun. Hospital Kerajaan di seluruh negara terlibat dalam membantu rakyat Malaysia mendapatkan perlindungan yang diperlukan. Penerima bantuan sara hidup 2019 yang layak dan berumur 18 hingga 55 tahun serta pasangan mereka akan dilindungi di bawah skim ini. Segala urusan seperti semakan tuntutan boleh dilakukan melalui portal atas talian. Penerima manfaat My Salam juga akan mendapat bayaran manfaat secara terus ke dalam akaun bank. Dengan menggunakan nombor kad pengenalan dan nama penuh, penerima manfaat My Salam boleh mengakses portal untuk mendapatkan maklumat lanjut mengenai skim ini seperti semak kelayakan, butiran manfaat skim, manfaat kelayakan, status tuntutan, senarai hospital dan soalan lazim. Portal atas talian ini akan beroperasi sepenuhnya pada 1 Mac 2019. My Salam merupakan sebuah inisiatif prihatin pihak kerajaan untuk golongan yang memerlukan dan Great Eastern Takaful Berhad adalah pengendali Takaful My Salam. Pastikan anda dilindungi di bawah skim My Salam. இத்துடன் இன்றைய நமது செய்தியறிக்கை நிறைவடைகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங்கி மலேசியாக்கு.